பேரன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆரம்பமாக அல்லாஹுவை பயந்து நடந்து கொள்ளுமாறு உங்களுக்கும் எனக்கும் நான் வசியத்தை செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பு பெருமக்களே, அல்லாஹ் இந்த உலகத்திலே கொடுத்திருக்கின்ற அறிவு என்பது இரண்டு வகைப்பட்டது. அதை அறிவு என்றும் சொல்லலாம், ஞானம் என்றும் சொல்லலாம், மதிநுட்பம் என்றும் சொல்லலாம், எப்படி வேண்டுமானாலும் பெயரை வைத்து அழைத்துக் கொள்ளலாம். ஒன்று இல்முல் வஹபி, இரண்டாவது அல் இல்முல் கசபி. அல்லாஹ் தன்புறத்தில் இருந்து அவனே நேரடியாக அருள் பாலிக்கின்ற ஒரு இல்மு, அதற்கு பெயர் தான் அல் இல்முல் வஹபி. அல்லாஹுவே நேரடியாக அந்த இல்மை கொடுப்பான், அந்த அறிவை கொடுப்பான், அந்த ஞானத்தை கொடுப்பான், அந்த ஆற்றலை கொடுப்பான். அப்படி கொடுக்கப்பட்ட அறிவுடையவர்கள் தான் நபிமார்கள். அல்லாஹ் ஆரம்பமாக அவ்வாறு கொடுத்த அறிவு ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைத்து அவர்களுக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களினுடைய பெயரையும் அல்லாஹ் சொல்லிக் கொடுத்தேன் என்று சொல்லுகின்றான். இந்த உலகத்தில் அப்போது என்ன இருந்ததோ, இனிமேல் என்ன உருவாக போகின்றதோ, அதற்கு பிறகு எவைகளெல்லாம் உருவாகுமோ, எல்லா பொருட்களினுடைய பெயரையும் அல்லாஹ் சொல்லிக் கொடுத்தான். பொருட்கள் அனைத்தின் பெயரையும் அல்லாஹ் சொல்லிக் கொடுத்து விட்டான். அதற்கு பிறகு பிறகு மலக்குமார்கள் இடத்திலே அல்லாஹ் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொண்டு வந்து நிறுத்தி இந்த மலக்குகளுக்கு இந்த பொருட்களினுடைய பெயர்களை எல்லாம் சொல்லிக் காட்டுங்கள் என்று சொன்னவுடன் அவர்கள் மளமளவென்று ஒவ்வொரு பெயராக சொல்லுகின்றார்கள். இதுக்கு பேர் ஃபேன், இதுக்கு பேர் கேமரா, இதுக்கு பேர் மைக்கு, இதுக்கு பேர் மோட்டார், இதுக்கு பேர் பில்டிங். இப்படியெல்லாம் சொன்ன உடனே மலக்குமார்கள் அதிர்ந்து போய்விட்டார்கள். என்ன இவ்வளவு பேர், இத்தனை படைப்புகள், இவ்வளவு பெரிய ஆச்சரியம். பிறகுதான் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே சரண்டர் ஆனாங்க. யா அல்லாஹ், உனக்கு தான் அறிந்த அறியாத எல்லாவற்றினுடைய இல்மும் இருக்கின்றது. நாங்கள் அறியாதவர்கள், நாங்கள் மனித இனத்தை படைக்க வேண்டாம் என்று சொன்னதை நீ பொறுத்தருள்வாயாக, எங்களை மன்னித்து விடுவாயா என்று அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்டார்கள். அதற்கு அடுத்த ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா இந்த இல்மை வஹபியே கொடுத்தான். அல்லாஹ் நேரடியாகவே கொடுக்கின்ற இல்ம் இது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பார்க்கின்றார்கள், மக்கள் எல்லோரும் சிலை வணக்கத்தை மேற்கொண்டிருக்கின்றார்கள், படைப்புகளை தங்களுடைய இறைவனாக எண்ணி அதை வணங்கிக் கொண்டிருக்கின்றார்கள், அந்த படைப்புகளிடத்திலே தங்களுடைய தேவைகளை கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். என்ன ஆச்சரியம், இப்படிப்பட்ட ஒரு நிலையில் நாம் இவர்களை விட்டு வைப்பதா? இன்னா அர்சல்னா நூஹன் இலா கௌமிஹி அன் அன்திர் கௌமக். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ்வே சொல்லி காட்டுகின்றார், நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நபியாக அனுப்பி அவர்களை நாம் சொன்னோம், அவர்களிடத்திலே நீங்கள் இவர்களுக்கு எச்சரிக்கை செய்யுங்கள், இந்த சிலைகளை வணங்க வேண்டாம் என்று சொல்லுங்கள், இந்த சிலைகள் எல்லாம் படைக்கப்பட்டவை என்று சொல்லுங்கள், அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்று சொல்லுங்கள். பஞ்சம் வந்து விட்டால் இப்படி அல்லாஹ்விடத்திலே மழையை பெறுவது என்று அவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள். இந்த உலகத்திலே படைக்கப்பட்டிருக்கின்ற தோட்டம் துறவுகளை அவர்களுக்கு சுட்டி காட்டுங்கள். மலைகளையும் ஆறுகளையும் அவர்களிடத்திலே சிந்தித்து பார்க்க சொல்லுங்கள். மலை இறங்கும் விதத்தை சிந்தித்து பார்க்க சொல்லுங்கள். எப்போது? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலம். ஏறத்தாழ உலகம் தோன்றி அப்போதுதான் ஒரு குறிப்பிட்ட காலமே கழிந்திருக்கின்றது. அந்த காலத்திலேயே அல்லாஹ் அறிவை கொடுத்து அந்த மக்களை சிந்திக்க சொல்கின்றான். எனவேதான் இஸ்லாம் முழுமையாக மறுக்கின்றது. குரங்கிலிருந்து மனிதன் பிறந்தான் என்பதை இஸ்லாம் முழுமையாக மறுக்கின்றது. குரங்கிலிருந்து மனிதன் பிறந்தான், அறிவற்றவனாக இருந்தான், பரிணாம வளர்ச்சியிலே அவன் மனிதனாக உருப்பெற்றான் என்ற டார்வின் தத்துவத்தை இஸ்லாம் முழுக்க முழுக்க மறுத்து சொல்லுகின்றது. இல்லை, மனிதன் மனிதனாக பிறந்தான், மனிதனாக மட்டுமல்ல அனைத்து வகையான அறிவுகளும் கொடுக்கப்பட்டு பிறந்தான். ஏனென்றால் அல்லாஹ் ஆரம்ப மனிதனையே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ற நபியாகவே அனுப்பி வைத்தான். இந்த உலகத்தினுடைய அறிவையும் கொடுத்தான், மறுமையினுடைய அறிவையும் கொடுத்தான், இறைவனுடைய அறிவையும் கொடுத்தான். அதற்கு பிறகு அவர்கள் தூதராக எப்படி செயல்பட வேண்டும் அதன் அறிவையும் கொடுத்தான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அடுத்த நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பகுத்தறிவு புகழவன், யாருமே சொல்லிக் கொடுக்கவில்லை, அவர்களாகவே சிந்திக்கின்றார்கள்.
இந்த சூரியன் என்னுடைய இறைவனாக இருக்குமோ, இந்த சந்திரன் என்னுடைய இறைவனாக இருப்பானோ, இந்த நட்சத்திரங்கள் என்னுடைய இறைவனாக இருக்குமோ, இவைகள் எல்லாம் மறைந்து போய்விடுகின்றவை. காலை பகல் வேளை முடிந்து விட்டால் சூரியனை காணவில்லை, இரவு வேளை முடிந்து விட்டால் சந்திரனை காணவில்லை. மறையக்கூடியவைகள் எல்லாம் என்னுடைய இறைவன் என்று நான் ஏற்றுக்கொண்டால் என்னை போன்ற ஒரு முட்டாள் வேலை யார்? இல்லை இல்லை, இவைகளை எல்லாம் படைத்தவன் ஒருவன் இருக்கின்றான், அவன் தான் அல்லாஹ். அதற்கு பிறகு அவர்கள் மக்களிடத்தில் எடுத்து சொல்லுகின்றார்கள், நீங்கள் எப்படி இருக்க வேண்டும், நீங்கள் சிலை வணக்கத்தை விட்டு எப்படி தவிர்ந்து கொண்டிருக்க வேண்டும், உங்களுடைய பண்புகளை நீங்கள் எப்படி வளர்த்துக் கொள்ள வேண்டும், உங்களுடைய உடல் பாகங்களை நீங்கள் எப்படி பத்திரமாக வைத்திருக்க வேண்டும். அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த அறிவும். மீசையை கத்தரிக்க சொன்னது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அக்குளிலும் மர்மாவயங்களிலும் இருக்கின்ற முடிகளை எடுக்க சொன்னது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். முதன் முதலாக விருத்தச்சேனம் என்ற ஹத்னா பண்ண சொன்னது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். நாசிக்கு நீர் செலுத்தி வாயை கொப்பளித்து உறுப்புகளை உள்ளுறுப்புகளை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று வழிகாட்டியது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். எனவேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அற்புதமான இந்த செயல்களை எல்லாம் சொல்லிவிட்டு சொல்வார்கள், இவைகள் சையிதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வழிமுறை என்று சொல்லுவார்கள். இதைவிடவெல்லாம் மேலாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தியாகம், அந்த பாலைவன பெருவெளியிலே அவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சி, சில நேரங்களிலே அவர்களை எதிர்த்த மன்னனோடு போரிட்டது, போர் என்றால் சொற்போ, அந்த நம்ரூதம் கேட்கின்றான், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் எதிர்கேள்வி கேட்கின்றார்கள். ஒரு குறிப்பிட்ட நேரத்திலே அரசன் வாயடைத்து விடுகின்றான். இத்தனை பெரிய அறிவையும் கொடுத்தது அல்லாஹ். இவைகள் எல்லாம் இல்மு வஹபி, அல் இல்முல் வஹபியு, அல்லாஹ்வே நேரடியாக கொடுக்கின்ற இல்ம். அதுபோன்ற ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்தது. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு தான் பிறந்த கற்றறிந்த அறிஞன் என்ற மமதை வந்துவிடும் பொழுது அவர்களை ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே பாடம் கற்க செல்லுமாறு அனுப்புகின்றான். சூரத்துல் கஹ்ஃப் மிக அழகாக அதை விவரிக்கின்றது. நபி ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கல்வி பயின்றார்கள். ஒரு ஆசிரியரும் மாணவரும் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு முதன் முதலாக ஒப்பந்தம் போட்டவர்கள் ஹஜ்ரத் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம். மூசாவே, நீங்கள் என்னிடத்திலே மாணவராக வந்து சேர்ந்திருக்கிறீர்கள், நீர் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? உம்முடைய அறிவை நீர் இங்கு கொண்டு வந்து செலுத்தக்கூடாது. நான் செய்யக்கூடியவற்றை, நான் சொல்லக்கூடியவற்றை உம்முடைய அறிவை எல்லாம் காலி செய்துவிட்டு திறந்த மனதுடன் என்னுடைய பேச்சை கேட்க வேண்டும். எதையும் என்னிடத்தில் எதிர்த்து பேசக்கூடாது. ஒரு ஆசிரியர் ஒரு மாணவனிடத்திலே பாடம் நடத்தும் பொழுது மாணவன் எப்படி இருக்க வேண்டும்? வேறு சிந்தனைகளை உள்ளே ஏற்றி வைத்தால், எதிர்கேள்விகளை உள்ளே ஏற்றி வைத்தால் அந்த மாணவனால் பிரகாசிக்க முடியாது. ஆசிரியருடைய செயல் விவரங்களையும் சொல்லுகின்ற எல்லா செய்திகளையும் அவனால் கிரகித்துக் கொள்ள முடியாது, நின்று விடுவான். நானே சொல்லிக்கிட்டு இருக்கும் போது நீங்க வேற வேற சிந்தனையில் இருந்தீங்க, எப்படிடா ஜும்மா தொழுதவன பிரியாணியை முதல்ல போய் எப்படி சாப்பிடுறதுங்கிற சிந்தனை வந்துச்சு, சாப்பிட்டுட்டு ஒரு மணி நேரம் எப்படி தூங்குறதுங்கிற சிந்தனை இருந்துச்சு, இவ்வளவு நேரம் கழிச்சு வந்திருக்கிறோமே இங்க ஒரு ஏசி இல்லையான்னு உங்களுக்கு ஒரு சிந்தனை இருந்துச்சு. இங்க ஏசி இல்லை, இப்போ இது நிர்வாகத்தினுடைய குறை இல்ல, இப்பொழுது மாறிக்கொண்டிருக்கின்ற இந்த ஆட்சியின் அவலம். ஒவ்வொரு ஜும்மாவிலையும் கரெக்டா ஜும்மாவிற்கு முன்னால கரெக்டா லைன் ஆஃப் பண்ணிடுறது இப்ப எலக்ட்ரிசிட்டியினுடைய வேலையா இருக்குது மக்கா மஸ்ஜித். இது இன்னும் ஒரு தடவை ரெண்டு தடவை சொல்லி பார்த்துட்டு அடுத்து வரக்கூடிய ஜும்மாவில தயாராகவே வாருங்க, மூன் ரோட்ல போய் உட்கார்ந்துட வேண்டியதான். எந்த அளவிற்கு இவர்களுடைய உள்ளத்திலே காவி சிந்தனை ஊடுருவி இருக்கின்றது என்று பாருங்க. கரெக்டா ஜும்மாவில் மக்கள் நிம்மதியாக இருக்க கூடாது என்று திட்டமிட்டு செயல்படுகின்ற ஒரு சிலர் அங்கே இருந்து கொண்டிருக்கின்றார். இப்படியே வேறு சிந்தனைகளில் ஒரு மாணவன் இருந்து கொண்டிருந்தால் ஆசிரியர்களுடைய செய்திகள் அவனிடத்திலே தெளிவாக போய் சேரார். அதுபோல நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அடுத்த ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அல்லாஹ் கொடுத்த இல்ம வஹபியினுடைய அளவு மிக அதிகம். ஹஜ்ரத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே அவர்கள் பாடம் பயின்றதை பற்றி இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய நூலில் மிக விரிவாகவே சொல்வார்கள். ஒரு மாணவன் ஆசிரியரிடத்தில் எப்படி கல்வி கற்க வேண்டும், கல்வியினுடைய தேட்டத்தை அவன் எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும், எவ்வளவு அமைதியாக உட்கார வேண்டும், எந்த அளவு ஒழுக்கம்
ஒழுக்கமாக அவன் இருக்க வேண்டும். அவர் முதல் முதலாக ஒப்பந்தமே போடுகின்றார் மூசா அலை இஸ்லாம் அவர்களோடு. ஹிஜ்ர அலை இஸ்லாம் அவர்கள், என்னிடத்தில் நீங்கள் கல்வி பயில்வதாக இருந்தால் பேசக்கூடாது, நான் என்ன சொன்னாலும் நான் என்ன செய்தாலும் அதை பத்தி எதிர்கேள்வி கேட்கக்கூடாது, அப்படி இஷ்டம் இருந்தா இருங்க. அவர் மீறும் பொழுது எச்சரிக்கின்றார், நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்க கூடாதுன்னு சொல்லி இருக்கிறேன், செய்யறதை பார்த்துக்கிட்டே இருக்கணும் சொல்லி இருக்கிறேன். சரி, ஒரே ஒரு தடவை மன்னிச்சுக்கங்க, மன்னிச்சுக்கங்க, ஒரு தடவை கெஞ்சி, ரெண்டாவது தடவை கெஞ்சி, மூணாவது தடவை சொல்லிட்டாரு, இனிமேல் ஒரு தடவை இந்த மாதிரி எதிர்கேள்வி கேட்டீர்னா நம்மளுக்கு உள்ளால இருக்கக்கூடிய ஒப்பந்தம் முறிஞ்சிடும். ஏன்ட நீங்கள் பாடம் படிப்பது நின்று போய்விட நான் கிளாஸ்ல இருந்து வெளியே அனுப்பிச்சிருவேன். அதே மாதிரி மூணாவது தடவையும் அவர் கேள்வி கேட்கும் பொழுது, இந்த மூன்று தடவையும் நீ உமக்கு ஏற்பட்ட சந்தேகங்களுக்கு பதில் சொல்லுகின்றேன் என்று பதிலை சொல்லிவிட்டு கிளாஸ்ல இருந்து வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. மூசா அலை இஸ்லாம் அவர்கள் திரும்பி வந்து விட்டார். மேலாக இந்த அத்தனை அறிவுகளுக்கும் மேலாக அறிவுலகமே இன்றைக்கு உச்சத்திலே இருக்கின்ற இந்த கல்வி அறிவு பெற்ற மிக ஓங்கிய நிலையை அல்லாஹு தஆலா கவனத்தில் வைத்து அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த அவனியிலே ஒதுக்கி செய்தார். கல்வி அறிவினுடைய உச்சகட்ட நிலை ஏற்படும், முஹம்மதே நீங்கள் இப்பொழுது செல்லுங்கள், உங்களுக்கு நான் குர்ஆன் என்ற முஜிஸாவையும் உடன் கொடுத்து அனுப்புகின்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஊதீது இல்மல் அவ்வலீன வல் ஆகிரீன், முன்னால் உள்ளவர்கள் பின்னால் உள்ளவர்கள் அத்தனை பேருடைய ஒருங்கிணைந்த அறிவையும் நான் எடுத்து வந்திருக்கின்றேன், எனக்கு அல்லாஹ்வே கொடுத்திருக்கின்றான். இல்முல் வஹபி, அல்லாஹ்வே கொடுத்த இல்ம். அந்த நேரத்திலே கல்வியிலே கரை கண்டார்கள் கிதாப் என்ற யூதர்கள் இருந்தார்கள். நபிகளாரிடத்திலே முன்னுக்கு பின் முரணான எத்தனையோ கேள்விகளை கேட்டார்கள், அத்தனைக்கும் மன்னலார் பதில் சொன்னார். நிலை எப்படி எப்படி எல்லாமோ இருந்தது, தங்களுடைய கூறிய அறிவினால் அவர்களை பட்டை தீட்டி இந்த உலகிலே மின்னும் வைரங்களாக ஜொலிக்க வைத்தார்கள். யூதர்கள் கேட்ட பல்வேறு கேள்விகளை எல்லாம் சொல்லுகின்றார். அவர்கள் கேட்ட மிக முக்கியமான ஒரு கேள்வி, ரொம்ப உச்ச கட்டத்துக்கு வந்து என்ன கேட்டுட்டாங்க அப்படின்னா, புலனுக்கு புலப்படாத ஒன்றை பற்றி கேட்கின்றார்கள், உயிர்னா என்ன? எஸ் அலூனக்கானி ரூஹ். யூதர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல கேட்கின்றார்கள், முஹம்மதே ரூஹ் என்றால் என்ன, உயிர் என்றால் என்ன? என்ன கண்ணுக்கு தெரியாது, அவர் ஒண்ணுக்கு ஒன்ன உலர்னா நம்ம பிடிச்சிடலாம். ஏற்கனவே கிதாபுகள், கிதாபு சமாவி, வானத்தில் இருந்து இறங்கிய வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கின்றது, அதை வைத்து நாம் சரி செய்து விடலாம் என்று, இவரை பொய்யராக்கி விடலாம் என்றுதான் இந்த கேள்வியை அவர்கள் தொடுக்கின்றார்கள். அல்லாஹ் உடனே ஆயத்தை இறக்குகின்றான், குலிர் ரூஹு மின் அம்ரி ரப்பி வமா ஊதீதும் மினல் இல்மி இல்லா கலீலா. நபியே, அந்த மக்களிடத்திலே நீங்கள் சொல்லுங்கள், ரூஹ் என்பது அல்லாஹ்வினுடைய, அல்லாஹ்விடத்திலே இருக்கின்ற ஒரு செய்தி, அல்லாஹ்வினுடைய ஏவல்படி அது உங்களுடைய உடலிலே நுழைந்திருக்கின்றது, அதை பற்றிய அறிவு ஞானம் உங்களுக்கு கொடுக்கப்படவில்லை, மொத்த அறிவிலிருந்தே கொஞ்சம்தான் நீங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றீர்கள், ரூஹுடைய விஷயத்தில் வாய்வுத்தி மூனியாக இருந்து விடுங்கள், அதிலே நீங்கள் ஆராய்ந்தால், ஆராய்ச்சி செய்தால் எந்த எல்லையையும் நீங்கள் அடைய முடியாது என்று குர்ஆன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக இந்த உலக மக்களுக்கே எடுத்து சொல்லிவிட்டது. பெருமானார் இருந்தார்கள், அதற்கு பிறகு சஹாபாக்களினுடைய காலம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த அந்த இல்ம், அந்த அறிவு, அந்த ஆற்றல், அல்லாஹ்விடத்திலிருந்து நேரடியாக பெற்ற அந்த இல்மை சஹாபாக்களுக்கு கொடுத்தார். இந்த இரண்டாவது முயற்சியின் மூலமாக பெறப்படக்கூடிய இந்த அறிவு ஞானம் இருக்கின்றதே, இதற்கு பெயர் தான் அல் இல்முல் கஸபியு, முயற்சி செய்து பெற வேண்டிய இல்ம். சஹாபாக்கள் முயற்சித்து பெற்றுக் கொண்டார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், சில நேரங்களில் எங்களுக்கு உண்ண உணவு இருக்காது, ஒரு நாளாகும், இரண்டு நாளாகும், மூன்று நாளாகும், நான்கு நாட்களாகும், ஒரு வாரத்திற்கு மேல் எங்களுக்கு உணவிற்கே எதுவுமே இருக்காது, நான் பைத்தியக்காரனை போன்று பள்ளிவாசலினுடைய வாசலிலே குப்புற படுத்து விழுந்து விடுவேன், யாராவது என்னுடைய நிலைமையை பார்த்து பரிதவித்து எனக்கு ஏதாவது சாப்பிடுவதற்கு தரமாட்டார்களா? எந்த நேரத்தில் சொல்றாங்கன்னா, மிக செல்வ வசதி வந்து விட்டதற்கு பிறகு அதை சொல்லி காட்டுகின்றார்கள். இன்றைக்கு அபூ ஹுரைரா பட்டு கைக்குட்டையிலே மூக்கு சிந்துகின்றானே என்று நீங்கள் எல்லாம் யோசிக்கின்றீர்களா? ஒரு நேரம் இருந்தது, நாங்கள் பட்டினி பசியால் துடித்துக் கொண்டிருந்தோம். இந்த சிரமங்களின் ஊடாகவே சஹாபாக்கள் எளிமை கற்றுக்கொண்டார்கள்.
சஹாபாக்கள் உங்களுக்கு தெரியும், ஹஜ்ஜத்துல் விதாவின் பொழுது மொத்தம் 124,000 சஹாபாக்கள் இருந்தார்கள். ஆனால் சட்டமியற்றும் ஞானம், தீர்ப்பளிக்கும் அறிவு, கூறிய சிந்தனை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரிவாயத்துக்களை, அவர்களினுடைய திருமொழிகளை எடுத்தோதக்கூடிய புலமை, இவைகளில் திறம்பட செயல்பட்டவர்கள் என்று சஹாபாக்களிலேயே எண்ணி எடுக்கப்பட்டவர்கள் மொத்தமே 130 பேர் தான். மொத்தமே 130 பேர் தான். இன்றைக்கு யார் யாரெல்லாமோ கதை கட்டி கொண்டிருக்கின்றார்கள், எடுத்த எடுப்பிலேயே குரானு, ஹதீசு, சட்டங்கள், ஃபத்வா எல்லாம் சும்மா மானாவாரிக்கு பறந்துகிட்டு இருக்குது. 124,000 சஹாபாக்களிலும் சஹாபியா பெண்மணிகளிலும் ஃபத்வா, மார்க்க தீர்ப்பு யாரிடத்திலாவது கேட்க வேண்டும் என்றால் மொத்தமே 7 பேர் தான். அந்த 7 பேரை தவிர வேற யார்த்தையும் கேட்க கூடாது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஹஜ்ரத் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, சிலர் அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் சேர்க்கின்றார்கள். மொத்தம் 7 பேர் தான். சட்ட விஷயங்களை பற்றி நீங்கள் கேட்க வேண்டும் என்றால் அவர்கள் 7 பேரை தவிர வேறு யாரிடத்திலும் கேட்க முடியாது. 7 பேரை தவிர வேறு யாரும் மார்க்க தீர்ப்பு சொல்லவும் கூடாது. அதற்கடுத்து 30 பேர் இருந்தார்கள். அடுத்த கட்டத்தில் அதில் தான் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வருகின்றார்கள். அதில் தான் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகின்றார்கள். எண்ணற்ற ஹதீசுகளை அறிவித்த, ஹதீஸ் அறிவிப்பில் முதலிடம் பெற்ற அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இரண்டாவது 30 நபர்களில் தான் வருகின்றார்கள். ஹஜ்ரத் உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா, ஹஜ்ரத் ஹுதைஃபத்து இப்னு யமான் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் அபூ ஸயீத் அல் குதுரி ரலியல்லாஹு அன்ஹு, இது போன்றவர்கள் அடுத்த 30 பேர். அடுத்து மீதி 100 பேர் இருந்தார்கள். இவர்களுக்கு உள்தான் அறிவினுடைய உச்சக்கட்டம் பயணித்துக் கொண்டிருந்தது. யாரும் எந்த நிலைமையிலும் எதையும் சொல்லிவிடலாம் என்று ஹலீஃபாக்கள் விட்டு வைக்கவில்லை, எல்லோரையும் பிடித்து வைத்திருந்தார்கள். அதற்கடுத்து குலஃபாயே ராஷிதீன்களுடைய காலம் முற்று பெற்று வருகின்றது. யார் அடுத்த நிலைமைக்கு எடுத்துச் செல்வது எனும் பொழுது தாபியின்களிலும் மொத்தம் 7 பேர் தான் இருந்தார்கள். மார்க்க அறிவையும் சிந்தனைகளையும் மற்றவர்களுக்கு எடுத்துச் சொல்லுகின்ற மிக பெரும் அறிவாற்றல் உள்ளவர்கள் என்று பாராட்டப்பட்டவர்கள் 7 பேர் தான் இருந்தார்கள். நிறைய அறிஞர்கள் இருப்பார்கள், ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ், யார் யாருடைய சிந்தனையில் யார் யார் பின்னால் செல்கின்றார்களோ அவர்கள் நிறைய பேர் இருப்பார்கள். ஆனால் மார்க்க தீர்ப்பு கொடுக்க வேண்டிய இடத்தில் ஒரு சிலர் மட்டும்தான் நியமிக்கப்பட்டிருந்தார்கள். பிறகு காலம் விரிவடைகின்றது. குலபாக்களினுடைய காலம் போய் உமையாக்களுடைய ஆட்சி வருகின்றது. எல்லா இடங்களிலும் இஸ்லாம் கோலோச்சுகின்றது. நாடு நாடா இஸ்லாத்தை தழுவுகின்றது. எல்லா மக்களும் இஸ்லாத்தின்பால் விரைந்து வருகின்றார்கள். எங்கும் நிம்மதி, எல்லா இடங்களிலும் அமைதி, செல்வ செழிப்பு, கல்வியினுடைய உச்சக்கட்டம். அடுத்த கட்டம் குர்ஆன், ஹதீஸ் இவைகளினுடைய ஆராய்ச்சி ஆரம்பிக்கின்றது. இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஹஜ்ரத் ஹம்மாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இஸ்ஹாக் இப்னு ராஹவை ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இது போன்ற எண்ணற்ற அறிஞர்கள், மார்க்க ஞானம் படைத்தவர்கள் விரிந்து பறந்து எல்லா இடங்களிலும் தங்களுடைய அறிவு விசாரத்தை கொண்டு சென்று கொண்டிருக்கின்றார்கள். எங்கு பார்த்தாலும் பள்ளிக்கூடங்கள், எல்லா இடங்களிலும் மார்க்க அறிவு மிகவும் விரைந்து கொண்டிருக்கின்றது. எல்லா இடங்களிலும் சொல்லிக் கொடுக்கப்படுகின்றது. அப்பாசியாக்களுடைய ஆட்சி வருகின்றது. உமையாக்களுடைய ஆட்சியிலே ஏற்பட்ட சிறு கோளாறுகளை சரி செய்ய வேண்டும் என்று அரசியல் ஞானத்திலே முதன் முதலாக அடியெடுத்து வைத்தவர்கள் ஹஜ்ரத் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. உமையாக்களுடைய ஆட்சியை இறக்கிவிட்டு அப்பாசியாக்களுடைய ஆட்சியை கொண்டு வந்தவர் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஒரு சாதாரண வழித்துறையின் தந்தையாக இருந்து கொண்டு தன்னுடைய மாணவர்கள் அத்தனை பேர்களையும் ஒவ்வொரு நாட்டினுடைய தலைநகரங்களிலும் கொண்டு சென்று இந்த சிந்தனையை மக்கள் மத்தியிலே நீங்கள் கொண்டு செல்லுங்கள் என்று கருத்துருவாக்கத்தை ஆரம்பித்தவர்கள் ஹஜ்ரத் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அப்பாசியாக்களுடைய ஆட்சி வருகின்றது. அதிலும் குறிப்பாக ஹாரூனுர் ரஷீத், அவருடைய மகன் மமூனுர் ரஷீத் இவர்களுடைய காலத்தில் பார்க்கின்றார்கள்.
எல்லா இடங்களிலும் இஸ்லாம் பரவிவிட்டது. இப்பொழுது ஆராய்ச்சிக்குரிய காலகட்டம். நாம் அறிவியலை இனிமேல் வளர்த்தாக வேண்டும். அறிவியலினுடைய தாக்கமும் தத்துவங்களும் எங்கே இருக்கின்றது என்று அவர்கள் முனைந்து பார்க்கும் பொழுது, அந்த நேரத்தில் அறிவியல் என்று சொல்லப்பட்டவைகள் கிரேக்கத்தில் அதிகமாக இருந்தன, யுனானி மொழியில் அதிகமாக இருந்தது. அந்த மொழியில் இருந்து அத்தனையும் அரபியாக மாற்றுகின்றார்கள். அதற்காக வேண்டி பைத்துல் ஹிக்மா என்ற ஒரு பெரும் நிறுவனம் என்று நிறுவப்படுகின்றது. அங்கிருந்துதான் இஸ்லாமிய அறிஞர்கள் உருவாகின்றனர். இப்னுல் ஹைதம், ஜாஃபர் பின் ஹையான், கந்தக அமிலத்தின் தந்தை, கந்தக அமிலத்தை கண்டுபிடித்தவர், ஃபாதர் ஆஃப் மாடர்ன் கெமிஸ்ட்ரி, நவீன வேதியியலின் தந்தை என்று சொல்லப்படுகின்றது. இன்றைக்கு ஒவ்வொரு நாட்டின், ஒரு நாட்டினுடைய தொழிற்சாலைகளின் முன்னேற்றம் எப்படி இருக்கின்றது என்று கணக்கிடுவதற்கு அங்கு விற்கப்படக்கூடிய கந்தக அமிலம் தான் அதனுடைய கணக்கு, சல்பூரிக் ஆசிட். அதை கண்டுபிடித்தவரே ஜாஃபர் பின் ஹையான். இவர் யார் தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரர் ஹஜ்ரத் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் தான் கல்வி பயின்றார். ஜாஃபர் சாதிக், ஜாஃபர் சாதிக்னா உங்களுக்கு எல்லாம் தெரியாது, பூரியாம்பாத்தியான்னு தெரியும். பூரியாம்பாத்தியா, அது அவங்க பேர்ல தான் ஓதுவாங்க. யார் பேர்ல? இமாம் ஜாஃபர் சாதிக் ரஹமத்துல்லாஹி அலைஹி பேர்ல. நம்ம ஜாஃபர் சாதிக் ரஹமத்துல்லாஹி அலைஹி கூட சொல்லல. கந்தக அமிலத்தை, சல்பூரிக் ஆசிடை கண்டுபிடிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு மாணவரை உருவாக்கிய ஜாஃபர் சாதிக்க பூரியாம்பாத்தியாவோட மூடி வச்சுட்டான். அறியாமையினுடைய உச்சக்கட்ட முஸ்லிம்கள் எந்த அளவுக்கு அந்த பூரியானை நிறுத்தி வைக்கிறதா, படுக்க வைக்கிறதா, ஜன்னலை மூடிட்டு அதை செய்யறதா, ஜன்னலை திறந்துட்டு செய்யறதா, அஜத்தை உள்ள விட்டு கதவு ஜன்னலாம் மூடி உள்ள சாம்பிராணியை போட்டு நல்ல பத்தியை குளத்தி வச்சு அவரு ஜலதோஷம் பிடிச்சிருந்தாலும் நீ தும்முனாலும் சரி இருமுனாலும் சரி ஓதியே ஆவணம் பாத்தியா, எந்த அளவிற்கு அறியாமையினுடைய உச்சக்கட்டம். அறிவியலில் கோலாச்சுவதற்காக வேண்டி தன்னுடைய மாணவரை உருவாக்கிய ஒரு பெருந்தகையை நாம் எதோடு நிறுத்தி வைத்திருக்கின்றோம். நம்மளுக்கு ஞாபகம் வந்துச்சுன்னா ஜாபர் கரெக்ட் புரியாம பாத்தியா, ரைட் ரைட் ரைட். ஆனா அவர் தான் யாரை உருவாக்குனாரு? ஜாஃபர் பின் ஹையான் உருவாக்கினாரு. இப்னு அல் ஹைதம் ஐனா 2015 ஆண்டை அல் ஹைதமினுடைய ஆண்டு என்று கொண்டாடியது. நவீன ஒளியியலின் தந்தை அவர். இன்னைக்கு நம்ம போட்டிருக்கக்கூடிய கண்ணாடி படிகம் எப்படி ஒளி ஊடுருவுகின்றது என்பதையெல்லாம் மிக துல்லியமாக கணக்கிட்டு அற்புதமான கிதாபுகள் எழுதி வச்சிருக்கிறாங்க. அதுபோன்று அபு அலி அல்சி, அபு அலி சீனா அபிசன்னா என்று எழுதி வைக்கப்பட்டிருக்கின்றார். ஜாஃபர் பின் ஹையான கப்பர் எழுதி வச்சிருக்கிறாங்க. இமாம் ராசி ரஹமத்துல்லாஹி ராஜாஸ் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. சின்னம்மை பெரியம்மையினுடைய வித்தியாச வேறுபாட்டை கண்டறிந்தவர், மகப்பேறு மருத்துவத்தை முதலில் கண்டறிந்தவர்கள் முஸ்லிம்கள், பாக்டீரியாவை முதலில் கண்டறிந்தவர்கள் முஸ்லிம்கள், கிதாபு மீசானுல் ஹிக்மா என்ற மிகப்பெரும் கிரந்தத்திலே புவியீர்ப்பு விசையை முதன் முதலாக எழுதி வைத்தவர்கள் முஸ்லிம்கள். அன்பு பெருமக்களே, நீங்கள் அறிவியலின் முன்னோடிகள். உங்களுடைய முன்னோர்கள் தான் இந்த உலகத்திலே அறிவியல் கண்டுபிடிப்புகளுக்காக வேண்டி விதை தூவியவர்கள். மேற்குலகம் இவர்களிடத்திலிருந்து களவாடி எடுத்து தன்னுடைய பெயரை வைத்துக் கொண்டது. எனவே நீங்கள் அறிவில் சிறந்தவர்களாக உருவாக வேண்டும். இவைகளெல்லாம் பண்டைய கதைகள், இவைகளையெல்லாம் விட்டுவிடுங்கள். பழைய கதைகளையே நாம் பேசிக் கொண்டிருந்தால் நம்மை தூக்கி வைத்து நசுக்கி விடுவார். இன்னைக்கு உலகம் எப்படி போயிட்டு இருக்குது? யூபியில பிஜேபியினுடைய ஆட்சி வந்ததற்கு பிறகு என்ன அலங்கோலங்கள் நடக்கின்றது என்பது உங்களுக்கு தெரியும். ஒரு பால் வியாபாரி முஸ்லீமாக இருந்த காரணத்தினால் அவரையும் அவருடைய மகனையும் எல்லோரும் பார்க்கும் இடத்திலே சாலையிலே அடி அடி என்று அடித்து கொன்று இருக்கின்றார். எத்தனை பெரிய கொடுமை! அந்த வாகனத்தை ஓட்டிக்கொண்டு வந்தவர் ஒரு இந்து என்ற காரணத்தினால் அவர் விடப்படுகின்றார். அப்ப இவங்க பசுவை கொண்டு வந்ததற்காக வேண்டி கொல்லவில்லை, முஸ்லீம் என்பதனால் கொல்லுகின்றார்கள். அதோடு விட்டார்களா? அடுத்து இந்த பசுவை கொண்டு வந்ததன் காரணமாக அவருடைய குடும்பத்தார் மீது பசுவதை தடை சட்டத்தின் மேல் வழக்கு பாய்கிறது. என்ன அநியாயம்! தமிழகத்துக்கு இப்போ ஒரு சீடி வந்திருக்கு. தமிழகத்தினுடைய மார்பாடு இருக்கிறிடத்திலே அந்த சீடியை போட்டு காட்டிதான் ராம ஜென்ம பூமியிலே ராமர் கோயில் கட்டுவதற்காக வேண்டி, பாபர் மஸ்ஜித் இடித்த இடத்திலே அங்கு கோயிலை நிர்மாணிப்பதற்காக வேண்டி வசூல் செய்கின்றார்கள். பாபர் மஸ்ஜித் பாம் வச்சு வெடித்து தகர்க்கப்படுவது போலவும் ராமபிரன்
ஜெயகாலம் மேலிருந்து கீழே இறங்குவது போலவும் கிராபிக்ஸ், ஒரே ஜெயகாலி ஓம் காலின் ஒரே சத்தம், தீவிரவாதத்தை உணர்ச்சி வயமாக ஊட்டக்கூடிய பல்வேறு சொல்லாடல்கள், பார்த்த மாத்திரத்திலேயே உணர்ச்சியை ஊட்டக்கூடிய நிலையில் அந்த டிஜிட்டல் கிராபிக்ஸ் சிடியை இப்ப எல்லாத்தையும் போட்டு காமிச்சு அதை வாட்ஸ்அப்ல எல்லாம் பரவ வச்சு தமிழகத்தில் இப்ப வசூல் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம என்னடா ஜும்மாக்கு வந்து தூங்கிட்டு இருக்கோம், நாம் எங்கு இருக்கின்றோம், எந்த இடத்திலே நம்முடைய இருப்பு இருக்கின்றது? நாங்கள் சுதந்திரத்திற்காக வேண்டி பாடுபட்டவர்கள் என்று சொல்லிக்கொண்டோம், அறிவியலில் முன்னோடிகள் என்று பழங்கதைகளை பேசிக்கொண்டே இருப்பதில் இனி பயனில்லை. நாமும் அறிவார்ந்த சமுதாயமாக இனிமேல் உருப்பெற வேண்டும். அதற்காக வேண்டியுள்ள எல்லா விதமான வித்துகளையும் இப்பொழுதே நாம் பதிய வைத்து நம்முடைய பிள்ளைகளை நம்முடைய செல்வங்களை நாம் வளர்த்தெடுக்க வேண்டும். அதிகார மையத்திலே நாம் போய் உட்கார வேண்டும், அவர்கள் கோலச்சின்ற இடங்களிலே நாமும் சென்று உட்கார்ந்திருக்க வேண்டும். இல்லையே நம்மை இவர்கள் பதம் பார்த்து விடுவார்கள், நம்மை இவர்கள் செல்லாக்காசாக்கி விடுவார்கள். அன்பு பெருமக்களே, அறிவை இப்பொழுது கூர்ந்திட்ட வேண்டிய நேரம். இந்த நேரத்தில் நாம் முனை மழுங்கியவர்களாக இருந்தால் எந்த காரியத்தையும் சாதிக்க முடியாது. பகதாதில் இருந்த அந்த அறிவு புரட்சி தார்த்தாரியர்களால் நசுக்கப்பட்டதை போன்று, செங்கிஸ்கானால் நசுக்கப்பட்டதை போன்று, இந்தியாவில் இருந்த முஸ்லிம்களினுடைய அறிவு ஞானமும் கல்வி கலாசாலைகளும் பிரிட்டிஷாரால் நிர்மூலமாக்கப்பட்டு விட்டது. ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்தது முஸ்லிம்களை இஸ்லாத்திலே வைத்திருப்பதே மிகப்பெரும் நிலையாக கருதப்பட்டது. இஸ்லாத்தில் இவங்களை இருப்பாங்களா இல்லையா, அல்லது கிறிஸ்தவ மதத்திற்கு தாவி விடுவார்களோ என்ற நிலைமையில் தான் நம்முடைய பெரியோர்கள் உலமாக்கள் தாருல் உலூம் தேவபந்த் என்ற மிகப்பெரும் கலாசாலையை நிறுவினார்கள். அதே நேரத்தில் ஒரே ஆசிரியரிடத்தில் இருவர் பயிலுகின்றார்கள். ஒருவர் தீனுடைய அமைப்பிற்காக வேண்டிய ஒரு கலாசாலையை நிறுவும் பொழுது அதே காலகட்டத்தில் அதே ஆசிரியரிடத்திலே பயின்று இருவரும் ஒப்பந்தம் செய்து சர் சையத் அகமது கான் அலிகர் யூனிவர்சிட்டியை நிறுவனர். இரண்டு பேரும் அலிகடிலே ஒரு அறையில் ஒப்பந்தம் செய்கின்றார்கள், என்னுடைய கலாசாலையிலே பயில்கின்ற மாணவர்களை நான் உங்களுடைய கல்வி ஸ்தாபனத்திற்கு அனுப்புகின்றேன், உங்களுடைய கல்வி ஸ்தாபனத்திலே உலக கல்வியை கற்றுக்கொண்டிருப்பவர்களை என்னுடைய கலாசாலைக்கு நீங்கள் அனுப்புங்கள். இரண்டு கலாசாலைகளும் அல்லாஹ்வினுடைய உதவியால் இந்த சமுதாயத்தினுடைய காசையும் நிதி ஆதாரத்தையும் வைத்தே ஓங்கி வளர வேண்டும். இன்னும் அந்த அறை அலிகடிலே இன்னும் இருக்கின்றது. இப்பொழுது நாம் இரண்டையும் சேர்க்க வேண்டிய தேவையில் இருக்கின்றோம். இஸ்லாமிய குழந்தைகளை இஸ்லாமிய செல்வங்களை உயர்ந்த இடத்திற்கு கொண்டு செல்ல வேண்டிய அவசியமான ஒரு காலகட்டத்தில் இருக்கின்றோம். மக்கா மஸ்ஜித் என்டோர்மெண்டில் செயல்படக்கூடிய இஹ்லாஸ் என்ற கல்வி அறக்கட்டளை நிறுவனம் இப்பொழுது இந்த ஆண்டு 10ஆம் வகுப்பு மாணவர்களை இதற்காக வேண்டி தத்தெடுத்து மேல் எடுத்து செல்லக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பை சுமக்க இருக்கின்றது. அல்லாஹ்விடத்தில் துவா செய்யுங்கள். யார் சமுதாயத்தில் 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதி முடித்து விட்டார்களோ அந்த பிள்ளைகள் தங்களுடைய கனவுகளை நிறைவேற்றுவதற்காக வேண்டிய இஹ்லாஸ் தன்னுடைய கதவை திறந்து வைக்கின்றது. இதனுடைய திட்டம் என்னவென்றால், 10ஆம் வகுப்பிலே நல்ல மதிப்பெண் பெற்றவர்களை எப்படியாவது மருத்துவ மிகவும் பிரபலமான மருத்துவ கல்லூரிகளிலே ஒரு பைசா கூட செலவழிக்காம சீட்டு வாங்கிறது. இதற்காக வேண்டி 2 வருடம் தனிப்பட்ட முறையிலே +1 +2 அத்தனை மாணவ மாணவியரையும் இஹ்லாஸ் தத்தெடுத்துக் கொள்கிறது. அவர்களுக்கு திறம்பட்ட கல்வி, தேர்ச்சியான ஆசிரியர்களை கொண்டு எல்லா விதமான பயிற்சியும் கொடுத்து அவர்களை மருத்துவ கல்லூரிகளிலே இடம்பெற செய்வதற்காக வேண்டி முயற்சிகளை மேற்கொள்வது. இங்கேயும் அந்த மாணவர்கள் உட்கார்ந்திருக்கின்றார்கள். இது 3ஆம் ஆண்டு. 2 ஆண்டுகளை இஹ்லாஸிலே முடித்தவர்கள் இப்பொழுது இங்கே பிள்ளைகள் இருக்கின்றார்கள். நீட் தேர்வுக்காக வேண்டி பயிற்சி பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். அவங்களுக்கு மேலே நீட் தேர்வு வரப்போகின்றது. அதற்காக வேண்டி இப்ப கோச்சிங் நடந்துகிட்டு இருக்குது. இனிமேல் நாம் இந்த கல்வியாண்டு முடித்த அடுத்த கல்வியாண்டிலே +1 வரக்கூடியவங்களை எடுக்கிறதுக்காக வேண்டி April 10ஆம் தேதி மக்கா மஸ்ஜித் .com இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு இதற்கான வாய்ப்பு திறக்கப்படும்.
ஏப்ரல் 10ஆம் தேதி உங்களுடைய மாணவர்களை நீங்கள் அதில் பதிவு செய்து விடுங்கள். இஹ்லாஸ் மக்கா மஸ்ஜிதினுடைய நிர்வாகம் அவர்களினுடைய அனைத்து செலவுகளையும் ஏற்றுக்கொள்கிறது. அவர்களுடைய படிப்பு, அவர்களுக்கான உறையுள் வசதி, அவர்களுக்கான நூலக வசதி, அவர்களுக்கு கல்வி சுற்றுலா செல்வதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் இஹ்லாஸே ஏற்றுக்கொள்கிறது. இதற்காக நாம் ஒரு முறை வைத்திருக்கின்றோம். தமிழகத்தினுடைய அத்தனை மாவட்டங்களில், மாவட்ட தலைநகர்களிலும் ஏப்ரல் 14ஆம் தேதி இன்ஷா அல்லாஹ் இந்த இஹ்லாஸில் சேருவதற்காக வேண்டி 10ஆம் வகுப்பு முடித்த மாணவர்களுக்கான நுழைவுத் தேர்வு நடைபெற இருக்கின்றது. இந்த நுழைவுத் தேர்வுக்கு நீங்கள் தயாராக வேண்டும் என்றால் 8ஆவது 9ஆவது 10ஆவது வகுப்பு மூன்று பாட புத்தகங்களை, 3 வருடத்தினுடைய பாட புத்தகங்களையும் முழுமையாக படித்துவிட்டு வந்து இந்த தேர்விலே உட்கார வேண்டும். அந்த தேர்விலே தகுதி பெற்ற மாணவர்களை இஹ்லாஸ் தன்னுடைய பொறுப்பிலே ஏற்றுக்கொள்ளும். அவர்களுக்குத்தான் இந்த வாய்ப்பு கொடுக்கப்படும். தமிழகத்தினுடைய அத்தனை மாவட்ட தலைநகர்களிலும் இந்த தேர்வு மையங்களை அது குறிப்பிட்டு இந்த தேர்வுகளை நடத்தும். மக்கா மஸ்ஜித் .com எப்போதும் திறந்து வைத்திருங்கள். எப்போது அறிவிப்பு வெளியிடப்படுகிறதோ உடனடியாக அதில் பதிவு செய்யுங்கள். அதற்காக வேண்டி நான் நியமித்திருக்கின்ற அந்த சென்டர்களில் போய் பரீட்சை எழுதுங்க. நுழைவுத் தேர்வு முடிந்தவுடன் அந்த பேப்பர் திருத்தப்பட்டு தகுதி பெற்ற மாணவர்களை இன்ஷா அல்லாஹ் நாம் அவர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்வோம். இது ஒன்று. இரண்டாவது, இந்த தேர்விலே அவர்களால் வெற்றி பெற முடியவில்லை என்றால் அடுத்தும் நாம் வைத்திருக்கின்றோம் அவர்களுக்கு இருவழி கல்வியையும் சேர்த்து கொடுப்பது, அவங்களை ஆலிமாகவும் ஆக்கிறது. அதே சமயம் அவர்களை +1 +2 படிக்க வச்சு அதற்கு பிறகு டிகிரி கொடுத்து ஏதாவது ஒரு அரசு தேர்வில், அரசு வேலை வாய்ப்பிலே அவர்களை உட்கார வைப்பது, தேர்விலே அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து அந்த தேர்வை நிறைவு செய்ய வைத்து தன்னிறைவு பெற்ற ஆலிம்களாக உருவாக்குவது. அல்ஹம்துலில்லாஹ் இந்த வருடம் 23 மாணவர்கள் தாருல் இல்மி என்று சொல்லப்படக்கூடிய அந்த நிறுவ கலாசாலையில் இப்பொழுது பயின்று கொண்டிருக்கின்றார்கள். அடுத்த வருடம் 50 மாணவர்களை இன்ஷா அல்லாஹ் எடுக்கவிருக்கின்றோம். அல்லாஹ் கபூல் செய்வானாக. அன்பு பெருமக்களே, தமிழகத்தினுடைய பட்டு தொட்டி எங்கும் இந்த விஷயத்தை நீங்கள் கொண்டு செல்லுங்கள். நம்முடைய மாணவர்களை அறிவு பெற்றவர்களாக வளர்ப்பதற்கு நீங்களும் உங்களால் இயன்ற அனைத்து உதவிகளையும் செய்யுங்கள். இதற்காக மக்கா மஸ்ஜித் நிர்வாகத்துடன் நீங்கள் இணைந்து செயல்படுங்கள். இந்த பிள்ளைகளை உங்களுடைய பிள்ளைகளாக நீங்கள் நினைத்து அதனுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கும் நீங்கள் முன்வாருங்கள். அல்லாஹ் நாம் எடுத்து செல்லும் சேவைகள் அனைத்தையும் கபூல் செய்து அவன் அளவிலே ஏற்றுக்கொண்டு இம்மை மறுமையிலே இந்த சமூகம் மிகுந்த வெற்றி பெற்ற சமுதாயமாக உருவாகுவதற்கு அருள் பாலிப்பானாக. வஆஹிரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.